அனைவருக்கும் வணக்கம். நாம் தட்சிணாமூர்த்தி நாயனார் அருளி செய்த ஞானசூத்திரம் என்கிற நூலிலிருந்து பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். போட்டதொரு விந்துவட்ட கோட்டைக்குள்ளே பூரணம் ஏகாட்சரத்தை பார்க்கும்போது நாட்டமுடன் ஐந்தெழுத்தும் அங்கே கண்டேன். நன்மையுள எட்டிரண்டும் அங்கே கண்டேன். ஆட்டம் என்ற முக்கோண மேரும் கண்டேன். அதில் இருந்து சிதம்பர சக்கரமும் கண்டேன். தேட்டமென்ற தேட்டமெல்லாம் அங்கே கண்டேன். சேர்ந்து ஒன்றாய் செயல் கண்டேன் அறிவினாலே. இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லுவதை பார்க்கும்போது, சுய அறிவினால் சிந்தித்து ஞானத்தினுடைய நுணுக்கங்களை அறிய வேண்டும் என்கிற கருத்து இந்த சித்தர் பெருமகனாருடைய பாடலிலே விளங்குகிறது. எத்துணிதான் நூல்களிலே வாசித்தறிந்தாலும், எத்துணிதான் பிறர் சொல்ல கேட்டறிந்தாலும், அவரவர் அனுபவத்தினால் உய்த்தறியக்கூடிய ஒரு அனுபவம் என்பது வேறு எந்த வகையிலும் வாய்க்காது என்பதுதான் உண்மையின் தத்துவமாக இருக்கிறது. நூல்களை வாசிப்பதும் நூல்களை வாசித்தொருவர் சொல்ல கேட்பதும் மாத்திரம் ஒருவருக்கு ஞானத்தை தந்துவிடாது. இடையறாத முயற்சியினால் பாடுபட்டு உழைத்து யோக சாஸ்திரத்தினுடைய நுணுக்கங்களை யோகி ஒருவன் தானே உணர வேண்டும், அறிய வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அதன் உண்மை தத்துவம் என்பது அவரவருக்கு விளங்கும் என்பதுதான் இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. போட்டதொரு விந்துவட்ட கோட்டைக்குள்ளே பூரணம் ஏகாட்சரத்தை பார்க்கும்போது, விந்துவட்ட கோட்டை என்பது சுழுமுனை மையத்தின் கீழே இருக்கக்கூடிய குகைவாசல் என்று சொல்லக்கூடிய அந்த குகையாகிய கோட்டை. அங்கே ஏகாட்சரத்தை பார்க்கும்போது ஏக அச்சரம் அந்த ஒன்றுதான், அதற்கு அடுத்துத்தான் வேறு எவமே இருக்கின்றன. எனவே அந்த ஏகாட்சரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒற்றை அச்சரத்தை, அச்சரம் நாசமில்லாத அந்த ஒன்றை அறியும் போது மாத்திரமே நமக்கு ஞானம் என்பது சித்தியாகிறது. அப்படி அந்த ஏகாட்சரத்தை பார்க்கும்போது ஐந்தெழுத்தும் அங்கே கண்டேன் என்று சொல்லுகிறார். ஐந்தெழுத்து என்பது நம சிவய என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தெழுத்துக்கள், ந ம சி வ ய என்கிற பஞ்சபூதத்தினுடைய நுணுக்கங்களை அங்கே கண்டேன் என்று சொல்லுகிறார். யோக நிலையிலே அமர்ந்திருந்து பஞ்சாட்சரத்தின் தத்துவத்தை பற்றி சிந்திக்கும் போது அதன் சூட்சுமங்கள் எனக்கு விளங்கிவிட்டன என்பதுதான் இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. அதை மட்டுமா அங்கே கண்டேன், நன்மையுள எட்டு இரண்டும் அங்கே கண்டேன். எட்டு இரண்டு என்பது எவை என்பதை பற்றி நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம். எட்டு என்பது அ என்கிற எழுத்து, இரண்டு என்பது உ என்கிற எழுத்து. இது சந்திரகலை சூரியகலையை குறிக்கிறது என்பதை பற்றி நாம் பல பதிவுகளிலே பார்த்துவிட்ட காரணத்தால் கடந்து அடுத்த பகுதிக்கு செல்லலாம். முக்கோண மேர்வை அங்கே கண்டேன். முக்கோணம் என்பது சந்திரகலை சூரியகலை சுழுமுனை ஆகிய இந்த மூன்றும் இணைந்திருக்கக்கூடிய முக்கோணம். மேறு, மேறு என்பது உயர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மலை. கூர்மையான மேல்பாகம் அடியிலே விரிந்திருக்கக்கூடிய சமப்பரப்பிலிருந்து மேல் நோக்கி சீராக எழும்புகிறது, அதுவே மேறு என்று சொல்லக்கூடிய மலை முகடு உச்சி என்றாகிறது. சந்திரகலை சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக திணித்து மேலே 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 இன்னும் மேலே இன்னும் மேலே சென்று கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செல்லும் போதுதான் இந்த மேருவின் உச்சியை நாம் காண முடியும். அது மாத்திரமல்ல, அந்த இடத்திலே சிதம்பர சக்கரத்தினுடைய தத்துவங்களை நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். நமசிவய என்று சொல்லக்கூடிய பஞ்சாட்சரத்தை கொண்டு உருவாக்கக்கூடிய, எழுத்து மாறி அமைக்கக்கூடிய கட்டங்களை கொண்டு உருவாக்கப்படுவது சிதம்பர சக்கரம் என்றாகிறது. இந்த சிதம்பர சக்கரம் என்பதன் பொருள் வேறு ஒன்றுமல்ல, நிலம் என்று சொல்லக்கூடிய பூதத்திற்குள்ளே நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்பவை அடங்கி இருக்கின்றன. ஒவ்வொரு பஞ்சபூதத்திற்குள்ளும் மீதியான நான்கு பூதங்களும் ஒடுங்கி இருக்கின்றன. இந்த தத்துவத்தை சொல்வதுதான் சிதம்பர சக்கரம் என்பதே இங்கே சித்தர் பெருமகனார் சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. தேட்டமெல்லாம் அங்கே கண்டேன் என்று சொல்லுகிறார். தேட்டம் என்பது நாட்டம். ஆவலை தூண்டக்கூடிய பல விஷயங்களை சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி நின்றிருந்த போது நான் கண்டேன் என்று சொல்லுகிறார். இவை எல்லாமே அங்கே இருந்ததை சேர்ந்து ஒன்றதாய் செயல் கண்டேன் அறிவினாலே.
இதை எதை கொண்டு கண்டறிந்தேன்? என்னுடைய சொந்த அறிவினால், என்னுடைய ஆராய்ச்சியை கொண்டு, என்னுடைய சொந்த மனத்தை கொண்டு, சொந்த அறிவை கொண்டு இவற்றை கண்டறிந்தேன் என்று தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லுகிறார். ஒரு யோகி தன்னுடைய சுய அறிவினாலே ஆராய்ந்து பார்த்து கண்டறிய வேண்டுமே அல்லாது, ஒருவர் வாய்விட்டு சொல்லிவிட்டார் என்பதற்காக மாத்திரம் அதை நம்பிவிடல் ஆகாது. அவரவர் அறிவை கொண்டு தான் கண்டறிந்தது நிஜமா என்பதை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் யோக சாஸ்திரத்தின் தத்துவமாகிறது. அறிவாலே காணுவது என்ன என்றால், அந்தரங்கம் ஆனது கேசரியின் மூலம், குறியான மூலமதில் மணக்கண் வைத்து கூர்மையுடன் காண்பதுவே காட்சியாகும். நெறியான காட்சியிலே நின்றால் மைந்தா, நீரூழி காலமெல்லாம் நிலைக்கும் சித்து, விரிவான பரவெளியே மோட்ச வீடு, வேதாந்த மோட்சமடா ஞானத்தீயே. மகனே, வேதாந்தத்தின் மோட்சம் என்பது ஞான தீயிலே சென்று முடிகிறது. உள்ளிலே இருக்கக்கூடிய ஜீவனுடைய முழுமையான பிரகாசம் என்பது அங்கே வாய்க்கிறது. அறிவாலே காண வேண்டும் என்று சொல்லியானது, அறிவாலே எதை காண வேண்டும்? அந்தரங்கமானது, அந்த மனதனுடைய தன்மையை அறிவதற்கு கேசரி முத்திரை என்று சொல்லக்கூடிய கேசரமாகிய ஆகாய வட்டத்தை நோக்கி நம்முடைய பார்வையை நிமிர்த்தும் போது அதை அறிய முடியும். மூலம் என்று சொல்லக்கூடிய சுழுமுனை மையத்திலே மனத்தை நிலைநிறுத்தி வைத்திருந்து, கூர்மையாக மனதை அப்படி இப்படியாக ஆடாமல் அசையாமல் அங்கே நிலைநிறுத்தி, மனதை ஒரு சார அங்கே சார வைத்து, அறிவை கொண்டு அங்கே நடக்கக்கூடிய காட்சிகளை ஆராய்ந்து பார்க்கும் போதுதான் உண்மையான யோகம் என்பது நமக்கு வாய்க்கிறது. அந்த நெறியான காட்சியிலே இடைவிடாது நின்று கொண்டிருக்கும் போது, நீடூழி காலமெல்லாம் நீ கண்டறிந்திருக்கக்கூடிய இந்த சித்தாற்றல் என்பது உன்னிடத்திலே தங்கி இருக்கும். இதை அறிவதற்கு நீ செய்ய வேண்டியது கூர்மையாக மனதை அப்படி இப்படி ஆட விடாமல் நேர்மையாக நேராக அமர்ந்திருந்து மனதை அறிவை கொண்டு அறிய முற்பட வேண்டும். இந்த கருத்தையே இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லுகிறார். ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே சொல்லும் போது, மனம் என்பது பெண்ணாக இருக்கிறது, அறிவு என்பது ஆணாக இருக்கிறது. எப்பொழுது அறிவு என்கிற ஆண் மனம் என்கிற பெண்ணை அடக்கி ஆளுகிறதோ, அப்பொழுதே அது புருஷம் என்கிற நிலையை அடைகிறது என்று சொல்லுகிறார். மற்றபடியாக இப்பொழுதிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே ஆண்களும் அல்ல, பெண்களும் அல்ல, இவர்கள் அழிகளாகும் என்று ஞானபிதா சொல்லுகிறார். அறிவை கொண்டு ஆராய்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அனைத்து சித்தர்களும் சொல்லக்கூடிய தத்துவமாகிறது. எவரோ ஒருவர் சொல்லிவிட்டார் என்பதற்காக, எவரோ ஒருவர் சொல்ல கேட்டுவிட்டோம் என்பதற்காக ஞானம் வந்துவிட்டது என்பது பொருள் அல்ல. யோக சாதனத்திலே இடையராது ஈடுபட்டு அவரவருடைய சொந்த புத்தியை கொண்டு யோக சாதனத்தின் நுணுக்கங்களை வெல்ல வேண்டும் என்பதுதான் சித்தர் பெருமக்கள் அனைவரும் சொல்லக்கூடிய கூற்றாக இருக்கிறது. பாரப்பா, பரவெளியின் தன்னிலேதான் பராபரமாய் நின்ற வெளி தன்னை பார்க்க, ஆரப்பா அறிவார்கள் சொல்ல கேளு, அருள் ஞான புலத்தியனே ஐயா ஐயா. நேரப்பா நின்ற மதி தன்னை பார்த்து, நீ மகனே ரவி மதியும் ஒன்றாய் கூட்டி, சேரப்பா சுடுனி என்ற நந்தி கண்ணில் சேர்ந்து மிக அறிவான கண்ணால் பாரு. என் மகனே புலத்தியா, உனக்கு இந்த ஞானத்தின் சூத்திரங்களை நான் சொல்லுகிறேன், கவனமுடன் கேட்பாயாக. பரவெளி என்று சொல்லக்கூடிய சிரசின் உள்ளிலே இருக்கக்கூடிய அம்பரமாகிய ஆகாய வெளியிலே நீ நின்றிருந்து பார்க்கும் போது, பராபரம் என்பது ஆகாய வெளியின் மையத்திலே இருக்கக்கூடிய ஜீவன் என்பதை புரிந்து கொள்வாயாக. அந்த இடத்திலே உன்னுடைய மனத்தை நீ நிலைநிறுத்தி பார்த்து கொண்டிருக்கும் போது, இந்த உண்மையை, இந்த தத்துவத்தை சொன்னாலும் எவருக்கும் விளங்காது. அறிவால் நீ அதை அறியும் போது, இதை எவர் அறிந்திருக்கிறார்கள், இது எத்தனை பேருக்கு புரிந்திருக்கிறது என்று நீ ஆச்சரியப்பட்டு போவாய். அத்தனை விடயங்களும் உள்ளே உனக்காக காத்திருக்கின்றன. ரவிமதி என்று சொல்லக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஆகியவற்றை ஒன்றாக கூட்டி, ஒன்றாக திரட்டி, தமர்கம்பியாக்கி சுடுமுனையை நீ துளைக்கும் போது, சுடுமுனை என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு நந்திக்கண் என்றும் ஒரு பெயர் இருக்கிறது. அந்த நந்திக்கண் என்பதிலே உன்னுடைய அறிவு என்று சொல்லக்கூடிய கண்ணையும் சேர்த்து நீ பார்க்கும் போது யோகத்தின் சூட்சுமங்கள் உனக்கு விளங்க ஆரம்பிக்கும். மகனே புலத்தியா, யோக சாதனத்தை அறிவதும் வெல்வதும் உன்னுடைய அறிவை கொண்டுதான் சாதிக்க வேண்டுமே அல்லாது, என்னதான் நாங்கள் உனக்கு இப்படித்தான் நாங்கள் அறிந்து கொண்டோம் என்பதை சொல்லியிருந்தாலும் கூட, அவற்றை கேட்ட மாத்திரத்திலே ஞானத்தின் தெளிவு வந்துவிட்டது போன்ற ஒரு மாயத்தோற்றம் மாத்திரமே உனக்கு மிச்சமாக இருக்குமே அல்லாது, உண்மையின் தத்துவத்தை, உண்மையான ஞானத்தை நீ அறிவது என்பது மிக மிக கடினமான ஒன்று. அதை அறிவதற்கு நீ முயல வேண்டும். உன்னுடைய சொந்த முயற்சியின் காரணமாக
தேட வேண்டும், சுடுமுனி மையத்திலே தேட வேண்டும், உன்னுடைய அறிவை கொண்டு நாட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே உண்மையான ஞானம், அதன் தத்துவம் என்பது உனக்கு விளங்கும். இதை நினைவிலே வைத்துக்கொள் என்று புலத்திய முனிவருக்கு இங்கே தட்சிணாமூர்த்தி நாயனார் அற்புதமான இந்த ஞான கருத்துக்களை அருளி செய்கிறார். கண்ணாலே அறிவு கொண்டு பார்க்கும் போது கருணை வளர் சக்கரந்தான் வட்டமாக, முன்னாலே தோணுமடா முதுகன் பாரு, முத்தியுள்ள சக்கரத்தின் சத்தம் தன்னை என்னாலே சொல்லவென்றால் நாவோ இல்லை. இரு கதிரும் ஒன்றான சூட்சம் தன்னை தன்னாலே தானறிய வேணுமல்லால் தானொருவன் சொன்னதினால் தன்மையாமோ. அருமை மக்களே, இந்த யோகத்தின் சூட்சுமத்தை தன்னாலே தானே சிந்தித்து ஆராய்ந்து அறிய வேண்டுமே அல்லாது மற்றவர் சொல்லியதன் காரணமாக இதன் தன்மைகள் உனக்கு புலப்படுமா என்றால் புலப்படாது. இங்கே இரண்டு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருவன் நானே எல்லாவற்றையும் கண்டுபடுவேன் என்று அகந்தை கொண்டு யோகம் பயின்று எல்லாவற்றையும் வென்று விடுவானா என்று பார்த்தால் அதற்கும் வாய்ப்பில்லை. ஏற்கனவே அந்த ஞானப்பாதையிலே சென்று வெற்றி பெற்றிருக்கக்கூடிய ஜீவன் முத்தர்களாகிய பரமஹம்சர்களாகிய குருநாதர்களுடைய ஆசி இல்லாமல் நம்மால் இவற்றை வெல்ல முடியாது என்பதை பல சித்தர் பாடல்கள் வாயிலாக நாம் அறிந்திருக்கிறோம். குருமார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய உண்மையான பக்தியும் விசுவாசமும் மாத்திரமே ஒரு ஆத்ம சாதகனை சரியான பாதையிலே வழிநடத்துகிறது என்கிற கவனத்தோடு தனக்குள்ளே தானாக ஆராய்ச்சி செய்து பார்க்கும் போது மாத்திரமே யோக சித்தி என்பது கிடைக்குமே அல்லாது ஒருவர் சொல்லி காதால் கேட்டதாலோ நூலிலே வாசித்தறிந்ததாலோ ஒருவருக்கு ஞானம் வாய்த்து விடாது. இதை நினைவிலே கொள் என்று தட்சிணாமூர்த்தி பெருமான் சொல்லுகிறார். கண்ணாலே அறிவு கொண்டு பார்க்கும் போது கருணை வளர் சக்கரந்தான் வட்டமாக, முன்னாலே தோணுமடார். இந்த யோக சக்கரம் என்று சொல்லக்கூடிய ஒன்றுக்கான சூட்சுமம் என்பது அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்க்கும் போது உனக்கு எதிரே வைத்திருக்கக்கூடிய பொருளை எப்படி சுலபமாக பார்க்க முடிகிறதோ அதுபோல எளிமையாக உனக்கு அது தோற்றமாகும். முதுகன் கொண்டு பார், உன்னுடைய முதுகன் என்பது பிடரிக்கண் என்று சொல்லக்கூடிய லலாடக்கண் கொண்டு பார்க்க வேண்டும். அந்த கண்ணை கொண்டு பார்க்கும் போது மாத்திரமே உண்மையான அந்த சக்கரம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆத்ம சக்கரத்தினுடைய தத்துவம் என்பது உனக்கு விளங்க வரும். நான் இதை சொல்லுவது என்றால் என் ஆவால் இதை சொல்ல முடியாது. ஏனென்றால் இது அனுபவத்திலே அவனவன் உணர்ந்து பார்க்க வேண்டிய பொருளாக இருக்கிறதே அல்லாது வார்த்தைகளால் இதை வர்ணிப்பது என்பது ஆகாது என்று இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமான் பதிவு செய்கிறார். அருமை சகோதர சகோதரிகளே, யோகத்தின் கலையை பற்றி எத்தனைதான் எத்தனை பேர் சொல்லி கேட்டிருந்தாலும் கூட அவற்றை முழுமையாக இது இப்படித்தான் என்பதை அறிந்தபடியாக ஒருவரால் சொல்ல இயலாது. இதை குறிக்கும் விதமாகவே நம்முடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லும் போது கண்டவர் விண்டிலர், பிண்டவர் கண்டிலர் என்று சொன்னார்கள். அந்த உண்மையின் தத்துவத்தை, அந்த ஆத்மாவின் தத்துவத்தை, ஆத்ம போதத்தின் தத்துவத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க இயலாது. அவரவர் அனுபவத்தினால் அறிவினால் அறிய வேண்டும் என்பதுதான் இங்கே அனைத்து சித்தர்களும் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்பதை மனதிலே இருத்த வேண்டும். பாடுபட வேண்டும், உழைக்க வேண்டும். உழைத்தவர்க்கு தகுந்தபடியாக ஊதியம் என்பது வந்தே தீரும். எந்த வகையிலும் சுயநலமாக நாமே எல்லாவற்றையும் கண்டறிந்தவர் என்கிறதான எண்ண கோட்பாட்டோடு கூட எதையும் சிந்தித்து விடல் ஆகாது. குருமார்கள் மீது வைத்திருக்கக்கூடிய பக்தி விசுவாசம் குறையாதபடியாக தனித்தெருந்து வாசி பழகி அறிவை கொண்டு யோகத்தின் நுணுக்கத்தை அறிய வேண்டும் என்கிற கருத்தே இங்கே தட்சிணாமூர்த்தி பெருமானுடைய ஞானசூத்திரம் நமக்கு சொல்லித்தருகிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.